நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமாயணத்தில் காதில் கேட்குறவா இந்த தொலைக்காட்சி வாயிலாக உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கவாளுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த நிகழ்வு போய் சேரணும். கும்பகோணத்தில் அம்மாவை தவிக்க விட்டுட்டு காசியில் போய் சமுத்திர தானம் பண்ணி, கும்பகோணத்தில் அம்மாவை தவிக்க விட்டுட்டு குழந்தையில காசியில் போய் புண்ணிய க்ஷேத்திரம்னு சமுத்திர ஸ்தானம் பண்ணிட்டு கோதானம் பண்ணால் கூட கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, தெய்வம்ங்கிறது எங்கேயோ இருக்குங்கிறாங்க. நான் இன்றைக்கு ஸ்டார் விஜய் பக்தியின் மூலம் சொல்கின்றேன், தாயிற்சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய வயதுக்கு வந்தவராக இருந்தாலும் உங்கள் தாயை தெய்வமாக மதிக்க வேண்டும், தந்தையினுடைய சொற்களை மந்திரமாக கேட்க வேண்டும் என்பதை இந்த மண்ணுக்கு சொன்ன ஒரே மகான் உண்டென்றால் அதுதான் ராமச்சந்திரமூர்த்தி என்பதை நான் இன்றைக்கு அடுத்தம் திருத்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செய்தி அப்படியே வச்சுங்க, நேராக வந்தார். இவருக்கு பட்டாபிஷேகம்ல காட்டுக்கு புறப்படுறேன்னு சொன்னோன்னே லக்ஷ்மண உடனே புறப்படுறான். அப்படி ஒரு தம்பி கடப்பானா சார், அவன் அம்மா கூப்பிட்டா சுமித்திர இங்கே வான்னா, எங்கே போகிற அண்ணா உடக்கா, ஆ காட்டுக்கு போறியா, நீ தம்பிங்கிற முறையில் போகப்படாது, ராமன் உனக்கு அப்பா, சீதை உனக்கு அம்மா, நீ போகணும் எப்படி தெரியுமா போகணும், தம்பின்னு போகப்படாது, ஒரு தொண்டனா சேவகனா தூதனா அவனுக்கு பணியாளாக போகணுண்டா, 14 வருஷம் முடிஞ்சோன்னு ராமன் வந்தா நீ வா, வரலன்னா முன்ன முடி செத்துப்படாங்கிறான். அடுத்து வந்து அப்படி நிற்கிறா சீதா பிராட்டி. இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி, தாடகை வதம் முடிஞ்சோன்னு ராமன் போய் மிதிலைக்கு போய் சீதையை திருமணம் பண்ணிப்பா, நேரத்தினுடைய அருமை கருத்து சீதா கல்யாணம் சொல்லணும்னா அது ரொம்ப பெருசு, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால், இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி இதுதான். இப்போ பையன் மாற்றி சொல்கிறான், அண்ணலும் நோக்கியா அவளும் நோக்கியா, அப்பளும் நோக்கினான் அடித்து நொறுக்கினான். அந்த சிவதனுஷுவை உடைச்சு ரெண்டு பேரும் திருமணம் நடந்து ரொம்ப ஜம்முன்னு அயோத்திக்கு வருவா, அதில் கம்பனுடைய ஒரு வார்த்தை நுட்பத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த பெரும் கூட்டம் எப்படி தெரியுமா, யோகமும் போகமும் இணைந்ததை போல இருந்ததுன்னா, யோகம் இருந்தால் போகம் இருக்காது, போகம் இருந்தால் யோகம் இருக்காது, ஆனால் ராமனும் சீதையும் இருந்தது எப்படின்னா யோகமும் போகமும் இணைந்தது போல இருந்தது. அந்த கூட்டம் எப்படிரா இருந்ததுன்னா இதே மாதிரி தான், அரங்கு நிறைந்த கூட்டம், உழுந்து இடமில்லை என்பது மாதிரி எழுந்து சென்றது பெரும் கூட்டம்னா. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், பெருங்கூட்டம்னா எள்ளுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவோம். கம்பன் ஏன் தெரியுமா பயன்படுத்தலை, திருமண வீட்டில் அமங்கலச் சொல் வரக்கூடாதான், அதை முத முதல்ல தமிழ் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவன் நம்முடைய கம்பன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உழுந்து இடம் இல்லைங்கிற மாதிரி இப்பயும் நான் சொல்கிறேன், கார்த்தால தீபம் ஆற்றுல ஏற்றினோன்னு குழந்தைங்கள் விபூதியை வச்சுண்டு ஐயோன்னு சொல்லிடப்படாது. வாசலில் சாயந்தரம் அப்படி குத்துவிளக்கு ஏற்றின உடனே யாரும் ஐயோன்னு சொல்லக்கூடாது, எப்போதுமே விபூதியோ திருமணோ இட்டுன்றோன்னு இறைவனுடைய நாமத்தை சொல்லணும், அதுக்காக சொன்னேன். இப்போ அப்படியே வாங்க, சீதா பிராட்டி வருவா, ராமன் சொல்லுவான் நான் காட்டுக்கு போகிறேம்மா நீ இங்கேயே இரும்பா, ஏன் அப்படிம்பா, இல்லைம்மா நீ அப்படியே பிஞ்சு பாதங்கள் உன்னோடது மலர் பாதங்கள், நீ மகாராணி மாதிரி இருந்த அங்கே ரொம்ப வெப்பமாக இருக்கும், நீ ஆற்றுலையே இருந்தா ஒரே வார்த்தை அடித்தா பாருங்கள், நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடுன்னா பாருங்கள். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் இல்லற தர்மத்தை நடத்துபவன் என்பதை ராமகாதையில் ராமனுடைய மனைவி சீதை காட்டினாள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடுன்னு சொல்லி ராமன் சீதை லக்ஷ்மண மூணு பேரும் கிளம்பினா, ஒரு ராஜா பின்னாடி போனால் பின்னாடி ஊரே போனது கம்பராமாயணத்தில் தான். நீங்கள் ராத்திரி எல்லாரும் தூங்குவான், மறுநாள் கதிரவன் உதித்தோன்னு சடார்னு இந்த ராமன் லக்ஷ்மணன் சீதை மூணு பேரும் போவா, எய்த்தாப்புல கங்கை, அந்த கங்கையை கடக்கிறதுக்கு உதவினவன் குகன்னு எல்லாரும் சொல்கிறோம். இதில் தான் ராமனுடைய வழி நுட்பம் இருக்குது. எய்த்தாப்புல வருவான் குகன், முதல்ல லக்ஷ்மணன் கேட்பான், முதல்ல எப்போதுமே பெரிய ஆட்களை பார்க்கணும்னா பிஏ தான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், இந்த பிஏக்கள் படுத்துகிற பாடு சில சமயம் ரொம்ப பெருசாக இருக்கும், அவா கூட பேசாமல் இருப்பான், இவன் பெரிய பில்டப்லாம் கொடுப்பான். அது மாதிரி லக்ஷ்மணன் யார் நீன்னா, தேவன் என்கடல் சேவிக்க வந்தனன் ஆவாய் வெட்டுவன் நாயடியே. நீங்கள் குகனை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. கம்பன் சொல்கிறான், ராமன் நாட்டுக்கு ராஜான்னா காட்டுக்கு ராஜாடா குகன்,
தேவன் என் கடலில் சேவிக்க வந்தனன் நாவாய் வெட்டுவன் நாயடியன். வந்தவன் சும்மா வரல, ஒரு பெரிய தட்டில் நம்மெல்லாம் இப்போ ஒருத்தர் ஆற்றுக்கு போகிறோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு காலத்தில் பூ பழம் பிஸ்கட் இதெல்லாம் வாங்கின்னு போவோம். ஒரு காலத்தில் அப்படியே போனாலும் அவன் வாத்தில் என்ன பண்ணுவான், வாங்கோன்னு கூப்பிட்டு தலைவாழை இலை போட்டு தண்ணி தெளித்து சாப்பாடு போட்டு நம்ம எப்படா போவோம், இன்னும் ரெண்டு நாள் இருக்க மாட்டோமோன்னு நினைப்பான். அதுதான் விருந்தோம்பல். சில பேர் வீட்டில் இப்போ விருந்தோம்பல் இன்றைக்கு குறைஞ்சிடுத்து. ஆனால் ஒரு காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய குகன் எப்படி தெரியுமானா, அவன் நான் வெஜிடேரியன், ராமன் வெஜிடேரியன். ஒரு தட்டில் தேனையும் மீனையும் வச்சு கொண்டு வந்து ராமன்கிட்ட கொடுத்து அப்படி நமஸ்காரம் பண்ணுறதுக்காக கைகூப்பி அப்படி வணங்கி நிற்பான். ராமன் கொஞ்சம் கூட சலனப்படாமல் ஒரு புன் முறுவலோடு அப்படி கண்ணை உயர்த்தி பார்த்துட்டு வாங்கி அக்செப்ட் பண்ணி வச்சுப்பான். அத்தனை பேருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடுது. என்னடா வெஜிடேரியன் ராமன், பெருமாளுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ராமன் தேனையும் மீனையும் கொண்டு வந்தால் அக்செப்ட் பண்ணிட்டானேன்னு நினச்சான். அதுக்கு கம்பன் என்ன சொல்கிறான் தெரியுமா, தேன் எங்கடா கிடைக்கும்னா, மிகப்பெரிய மலையினுடைய உச்சியில் கிடைக்கும், மரத்தினுடைய உச்சியில் கிடைக்கும். மீன் எங்கடா கிடைக்கும்னா, கடலினுடைய ஆழத்தில் கிடைக்கும். அதுபோல இந்த குகன் ராமன் மீது வைத்திருந்த அன்பு மலையினுடைய உச்சி போல உயரமானது. அவனுடைய அன்பு கடலினுடைய ஆழத்தில் கிடைக்கக்கூடிய மீனை போல ஆழமானது என்பதை சொல்லி கங்கைக்கரையை மட்டும் கடக்க அவன் உதவவில்லை. ராமா நீ இங்கேயே இருந்துவிடு, கானகத்திற்கு வேண்டாம், என் ஊரிலேயே இருந்துவிடுன்னு கெஞ்சினான் கதறினான். அவன் ஒரே வார்த்தை சொன்னான், ஏ நான் பிறந்தது நாலு பேரா பிறந்தோண்டா, குகனோடும் ஐவரானும், நீ பேசாம இங்கே இரு, சீதை உனக்கு அன்னிடான்ட்டான். இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ராமாயணம் கேட்கறது முக்கியம் இல்லை, சூரிய குலத்தில் பிறந்த ராமன் காட்டுவில் ஒரு வேட்டுவ குலத்தில் பிறந்த காட்டு வாசியை தன்னுடைய சகோதரனாக அக்செப்ட் பண்ணி வச்சுட்டான். இதை அப்படியே வச்சுங்க, நான் சம்ம பண்ணும்போது டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் கடந்து போவார், பர்ணசாலை அமைப்பார். பர்ணசாலைக்கு ஒரே வார்த்தை கம்பனை பற்றி சொல்லிடணும், பெரிய வீடெல்லாம் கிடையாது, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது. அங்கே திடீர்னு லக்ஷ்மணன் தான் கட்டுவான். விடிஞ்சு பார்த்தோன்னு ராமன் கேட்பாண்டே, என்னோடையே இருந்த, என்னோடையே ஸ்கூலுக்கு வந்தேன், என்னோடைய விளையாண்ட, எல்லாம் பண்ண, இந்த மாதிரி உனக்கு கற்ற வேலை எங்கடா படித்த, எப்படிடா தெரிஞ்சது, ஒரே வார்த்தையில் கம்பன் போடுறான், எங்கு கற்றனை, இதெல்லாம் எங்கடா பாடம் படித்த, என்னோடையே தானடா நீ கூட இருக்க, என்னுடைய தானே கூட இருக்க, எப்படா இதெல்லாம் படித்தேன்னு துடிப்பான். அப்புறம் பர்ணசாலையில் வே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், சூர்பனகை வருவாள். வந்து அவளுக்கே உரித்தான பாணியில் ராமன் கிட்ட கொஞ்சம் விளையாண்டு பார்ப்பா. ராமன் எவ்வளவு பெரிய ஏகபத்தினி விருதன்கிறத அந்த இடத்துல நிரூபிப்பான். அப்புறம் வழக்கம் போலவே சூர்பனகை மூக்கு அறுபட்டு அண்ணன்ட்ட போய் சொல்லுவாள். யார்கிட்ட, ராவணன்ட்ட. இப்போ தான் இங்கே முக்கியமான விஷயம் வருது. ராவணன் முடிவு பண்ணிடுவார், மாரீஷனை மாயமான் வேஷம் போட்டு போக சொல்லுவார். அங்கே பெரிய மான் வரும், சீதா பிராட்டி கேட்பா, நாதா நாதா எனக்கு மான் வேணும்பா. சில சமயத்தில் வீட்டுக்காரர் கேட்குற எல்லாத்தையும் மனைவி செய்கிற மாதிரி, மனைவி கேட்குற எல்லாத்தையும் வீட்டுக்காரர் வாங்கி தரப்படாது. என்னால் முடிஞ்ச செய்தியை நான் சொல்லி வைக்கிறேன். இப்போ என் ஒய்ஃபெல்லாம் எல்லாம் எது கேட்டாலும் நான் வாங்கி தருவேன். துணி கடைக்கு கூப்பிட்டா மட்டும் நான் வரமாட்டேன்பே, ஏன்னா அவள் போகிற தேதி தெரியும், வர்ற தேதி எனக்கு தெரியாது. இப்போ மான் வேணும்னு கேட்பா, இவன் என்ன சொல்லியிருக்கணும், ராமன் நீனே ஒரு சீமான் கோமான் கமான்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் அந்த மானை நோக்கி போவான், போகும்போது லக்ஷ்மணனை துணையாக வச்சிரும்பா. மாரீஷனுடைய மானை நோக்கி ராமன் பின்னாடி போயிட்டே இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு சூது மாதம் இருக்குங்கிறத நுட்பமாக உணர்ந்துட்டான் லக்ஷ்மண. இதுக்குள்ளே ராவணன் என்ன பண்ணால், சீதையை கவர்றதுக்கு சாமியார் வேஷம் போட்டுண்டு வந்தான். இந்த இடத்துல நீங்கள் நுட்பமாக பார்க்கணும், பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண்ணை தூக்கணும்னா சாமியார் வேஷந்தான் தி பெஸ்ட்னு தி பெஸ்ட்னு ராவணன் முடிவு பண்ணியிருக்கான், எழுதியிருக்கிறது கம்பன். நீங்கள் இப்போ அப்படியே வந்துருங்க, ராவணன் என்ன பண்ணால், பர்ணசாலைக்கிட்ட சாமியார் வேஷம் போட்டு வந்தால் இப்போ மாரீஷனை அவனை வீழ்த்திட்டான். ஆனால் மாரீஷன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய மாய வித்தையில் என்ன பண்ணிட்டான், லக்ஷ்மணா சீதா அப்படின்னு கத்திட்டு நின்றுட்டான். உடனே சீதை துடிச்சுட்டான், தன்னுடைய கணவருக்கு என்னமோ ஆயிடுத்துன்னு நினச்சான்.
கணவருக்கு துன்பம்னா துடிக்கணுங்கிறது தான் மனைவியினுடைய இயல்புங்கிறத சீத்த சொல்லியிருக்கா. நீங்கள் சும்மா ராமாயணத்தை கேட்டுட்டே இருக்கப்படாது, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கேட்கணும். சீதையை தூக்கின்னு போயிட்டான், லக்ஷ்மண ராமனை தேடி போயிட்டான். எய்தாப்பில் ஜடாயு, ஜடாயுங்கிற வார்த்தையை கம்பன் எப்படி தெரியுமா பயன்படுத்துகிறான், தேய்ந்து ஒளிர் துண்டத்தான். இந்த ஸ்டார் விஜயில் தான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு நடத்துகிறான். நல்ல தமிழ் வார்த்தையை பயன்படுத்தி எவ்வளவு பேச்சாளர்களை உருவாக்குறாங்க, நம்ம பாராட்டணும், நல்ல விஷயம் செஞ்சா. நீங்கள் அதில் யோசிச்சு பாருங்கள், தேய்ந்து ஒளிர் துண்டத்தான்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக 30 புஸ்தகங்கள் படித்தேன் இருக்கேன், எனக்கு விளக்கம் தெரியல. அப்புறம் ஒரு உரையாசிரியர் எழுதியிருக்காரு, ஜடாயுக்கு எதிராக முக்கியம்னா இந்த அழகு ரொம்ப முக்கியம், இந்த அழகு தான் பிற்காலத்தில் தேவைப்படுதான், அதை கல்லில் தேய்ச்சி தேய்ச்சி ஒளிர்வுடையதாக வச்சுருந்தானா, ஏன்னா என்னைக்காவது ராவண வருவான் சீதையை தூக்குவான், அப்போ கொத்தி கொத்தி சண்டை போடலான்னு தேய்ச்சி தேய்ச்சி ஒளிர்வுடையதாக வச்சுருந்தான். ஆனால் பாவனை ராவணை அதை துண்டாக்கிட்டான், அதை கம்பன் எழுதுறான், தேய்ந்து ஒளிர் துண்டத்தான். இந்த மாதிரி ஒரு நுட்பம் உலகத்தில் எந்த இலக்கியத்திலையும் கிடையாது, நம்ம கம்பன் எழுதிய ராமாயணத்தில் மட்டும்தான் தோழர்களே உண்டு. அவ்வளோ அழகாக எழுதுகிறான் ஜடாயு. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ராமன் காட்டிய வழியில் அது ஒரு விலங்கு, ஆனால் ஒரு பெண்ணுக்கு துன்பம்னு போராடுறான் பாருங்க. இப்போ நம்மெல்லாம் மவுண்ட் ரோட்டில் எங்கள் சென்னையில் போவான், ஒருத்தன் கீழே விழுந்து கிடந்தால் கொடகுடமாக ரத்தம் ஊற்றியிருந்தது, அதை பார்த்துட்டு ஒரு சோடா வாங்கிட்டு வான்னா, நான் பயந்து போய் வாங்கினோன்னே இவன் கடகடன் குடிச்சிட்டு போயிட்டான், ஏண்டாண்ணா ரத்தத்தை பார்த்தா எனக்கு மயக்கம் வருங்கிறான். பிறருக்கு துன்பம்னா இறங்கி வந்து உதவணுங்கிறது ஜடாயு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சூரிய குலத்தில் பிறந்த ராமச்சந்திர மூர்த்தி சொந்த அப்பாவுக்கு கூட ஈமக்கரியம் செய்யலை, ஆனால் ஜடாயு செயற்கரிய செயலை செஞ்சதுனால ராமச்சந்திர மூர்த்தி ஜடாயுக்கு ஈமக்கரியம் செய்தார். அது உண்மைங்கிறத தெரியணும்னா இந்த ஸ்டார் விஜய் பக்தியில் சொல்கிறேன், வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நீங்கள் போனேன்னா சுவாமியை பார்த்துட்டு சுற்றி வரும்போது ஜடாயு குண்டம்னே ஒன்று இருக்குது, அந்த இடத்துல தான் வச்சு நம்முடைய ஜடாயுக்கு ராமச்சந்திர மூர்த்தி ஈமக்கரியங்கள் செய்தார். பிறருக்கு துன்பம் என்று நீங்கள் இறங்கி வந்தால் உங்களுடைய உயிரை கடவுளே பக்கத்தில் இருந்து ஈமக்கரியம் செய்வான் என்பதை ராமபிரான் முதன் முதலில் இந்த மண்ணுக்கு சொல்லியிருக்கிறான் என்கின்ற மந்திர சொல்லை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜடாயுக்கு அது நடந்தது, சீதையை கொண்டு போய் அவன் வச்சுட்டான். இப்ப ராமனும் லக்ஷ்மணும் துடிச்சு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம சீதையை தொலைச்சிட்டோமேங்கிற வருத்தத்தில் அப்படியே நடந்து தென் திசையை நோக்கி போகிறான். அதில் கம்பன் ஒரு வார்த்தை போடுறான், தர்மமும் அதை செய்கின்ற தகுதியும் சேர்ந்து வருதுங்கிறான். தர்மமும் தகுதியும் சேர்ந்து வருதுங்கிறான். எல்லாரும் தர்மம் பண்ணிட முடியாது, தர்மம் பண்ணுறதுக்கும் ஒரு தகுதி வேணும். எனக்கு தெரிஞ்சு நம்முடைய இதிகாசத்தில் தர்மத்துக்கு இன்றைக்கும் ஒரு இடக்கணமாக இருப்பவன் யாருன்னா கர்ணன். இது பக்தி திருவிழானாலும் இந்து சமயத்தினுடைய பெருமை, மற்ற சமயமாக நம்ம சமயத்தை பற்றி பேசுவாளான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் தைரியமாக பேசுகிறேன், ஏன்னா என் சமயம் பறந்து விரிந்ததுங்கிறதுனால. கல்கத்தாவில் ஒரு முறை அன்னை தெரசா உத்தமி, எனக்கு தெரிந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அழகானவள் ஒருவள் உண்டென்றால் அது இந்தியாவில் தொண்டு செய்த அன்னை தெரசா தான். திக்கற்றவர்களுக்கு, திசையற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு போய் யாசகம் கேட்டு ஒரு பெரிய மனுஷன்ட்ட டொனேஷன் கேட்டான். அந்த பெரிய மனுஷன் எச்சைய காரி அப்படி உமிழ்ந்தான், கொஞ்சம் கூட சலனப்படாமல் அவள் அப்படி அந்த கையில் வாங்கிட்டு சொன்னான், இது எனக்கு தந்த பரிசு, நான் தேடி வந்த ஆசிரமத்துக்கு நீ என்ன தரப்போகிறேன்னு இந்த கையை நீட்டினான். தமிழ்நாட்டில் ஒரு கவிஞன் எழுதினான், அன்னையே நீ கருவுற்றிருந்தால் ஒருவருக்குத்தான் அன்னையாயிருப்பாய், கருணையுற்றதனால் இந்த உலகத்திற்கே அன்னையானாயின். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தர்மம் செய்யறதுக்கு ஒரு தகுதி வேணும் பாருங்க. தர்மமும் தகுதியும் இணைந்து வருவது போல ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து வந்தாலாம். அதுல கம்பன் இன்னொரு வார்த்தையை போடுறான், தேவாமிரதம் மாதிரி ஒரு பொருளை தொலைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். யார, சீதையை தொலைச்சிட்டான், தேடின்னு வந்துட்டு இருக்கான். இப்ப நேரம் வந்தான் யாருடான், வாயுபுத்திரன், நம்முடைய ஆஞ்சநேய பெருமான். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஆத்துல நல்ல காரியம் நடக்கணும்னா, உங்களுக்கு மன சஞ்சலம்னா, தயவு செய்து 3 வாரம் ஆஞ்சநேயர் கோவிலை சுத்தி விளக்கு போடுங்கோ, சத்தியமாக அது நடக்கும், நிதர்சனமாக நடக்கும்.
இப்போ எங்கள் காத்துலலாம் கோவிலுக்கு போக முடியலன்னா என்னையும் எங்கள் அப்பாவையும் சுற்றி போட்டுருவா. என்ன அவருக்கு வாழ் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் இல்லை, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த அனுமன் எல்லாத்தையும் கேட்டோன்னு நேராக சுக்ரீவன்ட்ட கொண்டு போய் டைஅப் பண்ணுறார். ஒரு தொண்டனுடைய வேலை என்னென்னா கரெக்டாக கொண்டு போய் கூட்டணியில் தலைவரை சேர்த்து விடணும். சேர்த்து விட்டோன்னா அவர் விருந்தோம்பல் பண்ணி வாட் இஸ் த ப்ராப்ளம் பார், உங்களுக்கு தெரியும் வாளி என்னுடைய தம்பி மனைவியவே இவருடைய மனைவியவே அபகரித்து வச்சுட்டாருன்னு ராமச்சந்திரமூர்த்தி சொல்வார். கவலைப்படாத, அவனை போய் சண்டைக்கு கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன்பா. இந்த இடத்துல இதுவரைக்கும் யாரும் ஒரு சொல்லாத விஷயத்தை கொஞ்சம் நுட்பமாக சொல்லணும்னு யோசித்தோம். இப்போ நீங்கள் பார்க்கணும், சுக்ரீவன் சண்டைக்கு போய் வாலியண்டியராக கூப்பிட்றான். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்திலே பஸ்ஸில் உட்காந்துருப்பான், திடீர்னு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் பத்து பேர் ஒருத்தனை சப்பு சப்புன்னு அறையும் போது இவனு இறங்கி போய் அடிச்சுட்டு வந்தான். நான் கேட்டேன், ஏன்பா உனக்கு எதுவும் பாதகம் செஞ்சாரான்னு. கூட்டத்தில் அடித்தாதான் கேட்க மாட்டான், அதனால் அடித்தேன்னு. நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி. சுக்ரீவன் வாண்டடாக சண்டைக்கு போனோன்னு வாலியினுடைய மனைவி சொன்னால் தாரை அப்படியே தடுத்து நிறுத்தினா, வேண்டாம், அவன் தைரியசாலி இல்லை, வாலண்டியராக கூப்பிடுறானா யாருடைய துணையோ கிடச்சிருக்குன்னு சொன்னவ அடுத்த வார்த்தை சொன்னான், ராமச்சந்திரமூர்த்தின்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், அவர் துணையோடு உங்களை சண்டைக்கு கூப்பிடுறான்னா. ஒரே வார்த்தை போட்டான் கம்பன், ஏ பெண்மையால் பிழைத்தன பாவிப்போ, நீ பெண்ணுங்கிறதுனால பேசாமல் விடுறேன், யாரை பார்த்து சொல்கிற, யாரை பார்த்து சொல்கிற, உயர்ந்த குளத்தில் பிறந்தவன் ராமன், அவங்க அம்மா அப்பாவுக்கு சொன்ன சத்தியத்துக்காக காட்டுக்கு வந்தவன் ராமன், தம்பிக்காக அரசாட்சியை கொடுத்தவன் ராமன், அவன் பின்னாடி இன்னொரு தம்பி வரான், அப்பேற்பட்ட ராமனாக எங்கள் அண்ணன் தம்பி சண்டைக்கு வரப்போகிறான், நீ போன்னு சொல்லி இவன் தைரியமாக சண்டைக்கு போனான். இப்போ வாளிக்கும் சுக்ரீவனுக்கு சண்டை நடக்குது. உலகத்தினுடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி அம்பை எடுத்து வாளி மீது அப்படியே போட்டான், மார்பில் பட்டது, வாளி அப்படியே உயிர் மூச்சு பிரிய போது அந்த அம்பை எடுத்து பார்த்தான், ராமன் என்கின்ற நாமம் தெரிய கண்டான்னு இருந்தது. தெரிந்து காண்பதுன்னா எனக்கு நேராக நீங்கள் சண்டை போடுறது, தெரிய கண்டான்னா மறைந்திருந்து பார்ப்பது. இப்போ ஒரே ஒரு வார்த்தை பேசுகிறான், அதுதான் கம்பனுடைய சிறப்பு. அப்படி வாளிக்கு முன்னாடி ராமன் வருவான், ராமா நீ உயர்ந்த குலத்தில் பிறந்து உன்னுடைய குல அறத்தை காத்தாய், உன்னுடைய அப்பா தசரத சக்கரவர்த்தி அவருடைய மனைவிக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றி சொல்லறத்தை காத்தார், அவருக்கு மகனாய் பிறந்த நீ குல அறத்தை காத்தாய், அற்புதமாக அவருக்கு செய்த சத்தியத்தின்படி சொல்லறத்தை காத்தாய், இன்றைக்கு வில்லறத்தை துறந்து விட்டாயே ராமா, இது முறையா? ஓ நீ ஏன் தெரியுமா வில்லறம் துறந்தாய், உன் பக்கத்திலே இருக்க வேண்டிய இல்லறத்தை துறந்ததனால் வில்லறத்தை துறந்தாயா? எப்படி வார்த்தையை போடுறான் பாருங்க, குளாரம் காத்தாய், சொல்லறம் காத்தாய், வில்லறம் துறந்தாய், ஒருவேளை இல்லறத்தை துறந்ததனால். கம்பன் எழுதுறான், தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. உலகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கம்பன் என்ன சொல்கிறான்னா, ஒரு டிசிஷன் எடுக்கும்போது மனைவி இல்லைன்னா ராமனுக்கே சிக்கல்ங்கிறத சொன்னது ராமாயணம். உடனே அத்தனை லேடிஸ்க்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமே. நான்லாம் ஆற்றுல சண்டை வரும்போது சொல்வேன், நீ போ அவங்க அப்பாத்துக்கு, நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு நாள் கழித்து அவள் வருவாள், வேஷ்டியெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். நம்முடைய வீராப்பெல்லாம் ரெண்டே நாள் தான். உண்மையாகவே சொல்கிறேன், கமலஹாசன் நடித்த தசாவதாரம் நீங்கள்லாம் பார்த்துருப்பேன், பல அவதாரங்கள் அவர் எடுத்திருப்பார், விஸ்வரூபமே அவர் எடுக்கிறவர். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் கமலை விட தசாவதாரம் யாருன்னா, நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் கமலை விட தசாவதாரம். என்ன, காலைல குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி, நம்மளை ஆஃபீஸ்க்கு அனுப்பி, வர்ற டெலிஃபோனை அட்டன் பண்ணி, விருந்தினரை உபசரித்து, உண்மையிலுமே சொல்கிறேங்க, ஜாக்கி ஜான் படத்தில் வர்றதை விட வேகமாக செஞ்சு வேலை பார்க்குறவா நம்மாத்து பெண்கள். இந்த கொசுறு செய்தியை சொல்லாட்டி எனக்கு மனசில் நிம்மதியே இருக்காது, ஆனால் உங்கள் கைத்தட்டி எனக்கு பத்தவே பத்தாது. இப்போ அவன் சொல்கிறான், குளாரத்தை காத்தாய், சொல்லறத்தை காத்தாய், வில்லறத்தை துறந்து விட்டாய், ஏனென்றால் உன் இல்லறத்தை துறந்து விட்டாய், இது முறையோ, இது நீதியோ, இது நியாயமோ, அப்படியெல்லாம் சொல்கிறான். ஏ நீ போய் வந்து எங்கள் குரங்குகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டேல அடுத்தவன் மனைவி வச்சுருந்ததெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் மனுஷனுக்கு தான் பிறந்தும்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். இப்போ ராமன் அதை என்ன சொல்ல வராங்கிறத பாருங்கள், இதில் பெரிய ஒரு நுட்பம் இருக்குது. கம்பன் சொல்கிறான், திருமாலாக இருக்கக்கூடிய கடவுள் மனிதனாக பிறந்து செயற்கரிய செயல்களை செய்து தெய்வமானாம்ங்கிறது தானே கம்பனுடைய கதை. அது இல்லை, ராமனுக்கு முன்னாடியே ஒருத்தர் தெய்வ நிலை அடைஞ்சார்,
அவர் தான் வாளி. கம்பன் சொல்லும்போது சொல்கிறான் வாளி மோட்சம்ங்கிறான். எப்படின்னா தம்பியினுடைய மனைவியவே அபகரிக்கணும்னு நினச்சி தம்பியவே சாகடிக்கணும்னு சண்டைக்கு வந்தால அது குரங்கு மனசு. வாளியினுடைய மனைவி வந்து யாரோ ஒருத்தன் துணையாக வந்திருக்கான் நீ சண்டைக்கு போகாதேன்னு சொல்ல போது பெண்மையால் பிழைத்தனை போவன்னு ராமன் மீது நம்பிக்கை வச்சான் பாருங்க, அது மனுஷனாக மாறிட்டான். உலகத்தின் பரம்பொருள் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சும் கூட அவன்கிட்ட நீதி நேர்மையெல்லாம் தைரியமாக ஆர்கியூமெண்ட் பண்ணால அப்பயே அவன் குரங்கு நிலையிலேருந்து மனித நிலைக்கு மாறிட்டான். அந்த மனுஷனாக இருந்த வாளி அம்பு பட்ட உடனே உயிர் போகும்போது ராமன் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லுவான், ராமா இப்போ ஒன்ட்ட அடைக்கலமாயிருக்க என் தம்பி சுக்ரீவன் ரொம்ப நல்லவன், என்ன அவனுக்கு ஒரே ஒரு பழக்கம் உண்டுனா இது உண்டு, கொஞ்சம் தேர்த்தம் சாப்பிடுவான். ஏன்னா தேர்த்தம்னா உங்களுக்கு புரியும், பாரதியார் எழுதினார் நம்ம ஊரில், பாருக்குள்ளே நல்ல நாடு பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு எழுதினார். இன்னைக்கு பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படிங்கிறான். ஏன்னா ராமாயணம் கேட்கும்போது இந்த சமூக அவலத்தையும் சுட்டி காட்டணுங்கிறது தான் இந்த ஸ்டார் விஜயனுடைய நோக்கம்.